யோ, போதியா, குடுக் காஞ்சாச்சி, எங்கே, எருக்கோ சொல்லு பார்க்கலாம். இப்பொழுதே மறை செய்யுதே. டிங் டிங் டிகானா, டங் டங் டகானா. ஹரே குஸ்தா! அட, ஆச்சரியமா இருக்கே. உனக்கு இவ்வளவு சக்தி இருக்கா? அம்மா, உன் பேர் என்ன? பான்பராக் பேல்பூரி. பான்பராக் பேல்பூரியா? என்ன நம்ம ஐட்டமா சொல்லுது? எங்க மூதாதையர்கள்லாம் என்னை சுருக்கமாக சாத்தான் என்று அழைப்பார்கள். அம்மா, உன்னால எல்லாமே வரவழைக்க முடியுமா? எது வேணுமென்றாலும் வரவழைப்பேன். என்னை விட்டு விட்டு எங்க போகிறீர்கள்? நானும் வருகிறேன். கூட்டிட்டு போலாம்டா. இந்த உருவத்தையும் டிரெஸ்ஸையும் பார்த்தா எல்லாரும் பைத்தியம் நினைப்பாங்கடா. கவலைப்படாதீர்கள், நான் உங்கள் கண்களுக்கு மட்டும்தான் தெரிவேன். சரி சரி, வந்து தொல. அதுதான் உடஞ்சு போச்சடா. வருத்தப்படாதீர்கள், அதை முழுசாக்கி தருகிறேன். டிங் டிங் டிகானா, டங் டங் டகானா. இப்ப சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு பார்த்தாலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வாங்க போலாம். செல்வோம். இத்தனை காணம்டா, அந்த பூதம் நம்மளை ஏமாத்திட்டு போயிடுச்சு. நான் இங்க இருக்கிறேன். டேய், சாத்தா வந்துச்சுடா. நீ என்ன வயலின் வெடிச்சாலும் வர்ற? பெடிகுண்டு வெடிச்சதான் வர்ற? சிவகாசின்னா உங்க சொந்த ஊரா? யாதும் ஊரே, யாவரும் கேளு. ஆஹா, தமிழ் தெரிந்த சாத்தான். மன்னர்களே, பேசிக்கொண்டே இருக்கிறீர்களே, எனக்கு பசிக்கிறது. யோ, உனக்கு அதுக்குள்ள பசியா? நான் சாப்பிட்டு 500 ஆண்டுகள் ஆச்சு. பசி? ஐயோ, எங்களை சாப்பிட போறியா? ஏதேனும் கொடுங்களேன். உடையவனே சோத்துக்கு என்னமோ பண்ணானா, லிங்கம் பஞ்சாமிரதம் கேட்டுச்சான். அரிசி பருப்புக்கு ஏதியா காசு? இந்த வீட்டுக்காரன் தான் மளிகை கடை வச்சிருக்கான். ஏகப்பட்ட கடை சாமான் தர்றதே நிறுத்திட்டான். நாங்களே சோத்துக்கு திண்டாடுறோம், இதுல நீ வேற தண்டமா? இங்க கஜானாவும் காலி, களஞ்சியமும் காலி. இவ்வளவுதானே? அந்த கடையில இருந்தே மளிகை ஜாமான் வரவழைத்து தருகிறேன். டிங் டிங் டிகானா, டங் டங் டகானா. அரிசி, பருப்பு, மிளகா, மைதா மாவு, புளி, துவரம் பருப்பு, பாசிப்பயிறு, தட்டப்பயிறு, வெல்லம். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நான் பத்த வைக்கிறேன். அதாவே நெருப்பத்தில் சமைப்போம். இருங்கள், நான் கொஞ்சம் சிற்றுன்றி அறிந்து கொண்டு வருகிறேன். அது எப்படி? டிங் டிங் டிகானா, டங் டங் டகானா. பொற மன்னர்களே, வேண்டியதை எடுத்துக் கொள்ளுங்கள், மீதியை நான் சாப்பிடுகிறேன். எங்களுக்கு போறோம். மல முழுங்கி மகாதேவன் இவன் தானோ? ஏதோ ஓரளவு பசி தீர்ந்து விட்டது. அவர்கள் சமைக்கட்டும், ஒரு கை பார்த்து விடுவோம். இந்த தீனி திங்கிறான், இருந்தாலும் நமக்கும் கொடுத்துருக்கா. மன்னரே, நீ வைத்த பாயசம் நன்றாக இருக்கிறது. சாத்தான், கிண்டலா பண்ற? சோறு கொஞ்சம் குறைஞ்சு போச்சு, அதுக்காக பாயசம் சொல்றியா? டேய், சோத்துக்கும் பாயசத்துக்கும் அதுக்கு வித்தியாசம் தெரியல. தின்னி பண்டார ருசி பார்த்துட்டு எல்லாத்தையும் தின்னுட போகுது, மூடி வை. ஒரே ஒரு வித்தியாசம், உனக்கு இருக்க தாடி மீச குடுமி அவருக்கு இல்ல. டேய், ஏன்டா பொறுப்புலாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? வீட்டுக்காரன் நம்மளை வச்சுட்டு வேற யாரையோ குடுத்து வைக்க போறான். பயப்படாதீர்கள், அவரால் உங்களை ஒன்றும் விரட்ட முடியாது. உங்கள் வேலையை நீங்க செய்யுங்கள், என் வேலையை நான் காட்டுகிறேன். டிங் டிங் டிகானா, டங் டங் டகானா. எல்லாரும் வேலையை பாருங்கடா.
அந்த போர்ஷன்ல வேற குடித்தனா இருக்குது. நான் சொன்னது இந்த போர்ஷன் தான். குடிச்சிருக்கா? வாடகை 200 ரூபா. அது சரி, யாரோ கொடுத்ததுக்கு அவங்களுக்கு தெரியும். ஆமா, 3 குட்டி பிசாசுகள் உள்ள இருக்குது. அதுகளை விரட்டி விட்டு உங்களுக்கு விட்டுறேன். குட்டி பிசாச பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன். என்னங்க நீங்களே கீழே விழுந்துட்டீங்க? தள்ளி விட்டு கேள்வியா கேக்குற? நான் எங்கயா தள்ளினேன்? பின்ன யார் தள்ளினது? இப்ப அதுவா முக்கியம்? வீடு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. டேய் பூதம் நின்று போயா. எங்கயா? வணக்கம். நம்ம பசங்க எவ்வளவு பொறுப்பா வேலை பாக்குறாங்க பாத்தீங்களா? பலே பலே, நீயும் பாரியா. என்னன்னு தெரியல. அவர்கள் உங்களை பார்த்து பயந்து ஓடுகிறார்கள். எங்களை பார்த்தா? உங்களையே நான் மாற்றிவிட்டேன். எங்களுக்கு என்ன வேஷம் போட்டு மாத்தன? உங்களுக்கு போட்ட வேஷத்தை இப்ப நான் போட்டு காட்டுகிறேன். மன்னர்களே, இந்த இடம் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? எதுக்கு? இந்த சுற்றுப்புற சூழ்நிலை உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதா? பிடிச்சிருக்கேன். எதுக்கு இந்த கேள்வியிடம் கேக்குற? நீங்கள் வீட்டுக்காரர் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறீர்கள். இனிமேல் வாடகை வீடு வேண்டாம். உங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு உருவாக்கி தர நான் முடிவு பண்ணி விட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதை பாருங்கள். பாருங்கள், என்ன இது? அடேங்கப்பா, படத்துல இவ்வளவு பெரிய வீடா இருக்கு. இந்த படத்தில் இருக்கும் வீட்டை நிஜ வீடாக உடனே உருவாக்கி தருகிறேன். சோளக்கா, சுக்காக்கா, சாலக்கா, சக்காக்கா. எப்படி? வீடெல்லாம் நல்லா இருக்கு. இதுக்கு பட்டா இருக்கா? பட்டா இருக்கா இல்ல புறம்போக்கா? பட்டா இல்லாமல் புறம்போக்கு இடத்தில் வீடு கட்டினால் இப்ப இருக்கிற கவர்மெண்ட் உள்ள தள்ளி விடுவார்கள். உள்ள தள்ளதெல்லாம் சாத்தனங்க தெரிஞ்சு போச்சா? எப்படியோ நீ சொன்னபடி வீட்டை கட்டி முடிச்சிட்ட. சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். வாருங்கள் வாருங்கள் மன்னர்களே, இதுதான் தாங்கள் தங்குவதற்கு இந்த அடியை அமர்த்தி தந்த குடிசை. குடிசையா? குடிசையே இவ்வளவு பெருசா இருந்தா மாளிகை கட்டணும்னா மெட்ராஸ்ல பாதி இடத்த எடுத்துக்கோ போல இருக்க. எவ்வளவு பெரிய மாளிகை, எவ்வளவு பெரிய ரூம். அடேங்க அப்பா, மாடி கூட இருக்குடா. ஏன் சாத்தையா, மாடியில யாரையாவது கொடை குலுக்கி விட்டுருக்கீங்களா? மாசம் எவ்வளவு கிடைக்குது? இல்ல இல்ல, இந்த வீடு முழுவதும் உங்களுக்கு தான். ஒரு வழியா வீட்டுக்கார தொலைல இருந்து தப்பிச்சான். வீடு என்ன மாதிரி ரிச்சா தான் இருக்கு, ஆனா எங்களை பார்த்தா தான் பிச்சைக்காரங்க மாதிரி இருக்கு. கவலைப்படாதீர்கள், உங்களையும் ரிச்சாக மாத்திக்கிறேன். ரிச்சாவா? இங்க போற புது சொக்கா எப்படி இருக்கிறது? உங்கள் உடைகள் பிரமாதமா இருக்கு. சாத்தையா, ரொம்ப நன்றி. நன்றி இருக்கட்டும். முதலில் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை நான் செய்கிறேன். ஆஹா, பெரிய பங்களா கிடைச்ச என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு பிரயோஜனம்? என் மனசுக்கு பிடிச்ச சித்திரா மட்டும் இருந்தா அனுப்புவாங்க. கவலைப்படாதீங்க, நான் என் கண்ணுக்கும் தெரிய மாட்டேன், உங்க கண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லிருக்கல்ல. கரெக்ட். ஆள் வருது, ஆள் வருது, பாத்துக்கிறேன். நீ புத்திசாலி சாத்தையா, என் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுது. பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கான் இவன் எல்லாம். இன்றைக்கு வந்து சரி சரி, உள்ள போங்க போங்க.
என்ன மலைச்சு போய் நிக்கிறீங்க? சாத்தையா, ஒரு வேலைக்கு இவ்வளவு பேரா? இத்தனை பேர்ல எனக்கு இங்க வேலை கிடைக்க போகுது? அத்தனை பேரையும் நான் விரட்டணும், அவ்வளவுதானே? அத நான் பாத்துக்கிறேன். யாருமா சாந்தி? நான் தான். உள்ள போமா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்காருமா. இதுக்கு முன்னாடி எங்கேயாவது வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்ல சார். இந்த பொண்ணை இங்க இருந்து துரத்தணும். என்ன பண்றது? என்ன சொல்ற? காலால சேலைய தூக்குற, கால ஒடிச்சுவே ஜாக்கிரத. நான் ஒண்ணுமே செய்யலையே, இவளுக்கு என்ன பைத்தியமா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். உட்காருமா. பேரு ரேவதியா? ஆமா சார். பிஏ எக்கனாமிக்ஸா? ஆமா சார். இதை எப்படி விரட்டுறது? இதுக்கு முன்னாடி வேற எந்த கம்பெனியாவது வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்ல சார். ராஸ்கல், இதெல்லாம் பொண்டாடிக்கிட்ட வச்சுக்க. இந்த பொம்பளைங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு? டேய், இனிமே நம்ம ஆபீஸுக்கு பொம்பளைங்களே தேவையில்லை, ஆம்பளைங்களை மட்டும் அனுப்பு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். பேர் என்ன? என்ன கை நீட்டி அடிக்கிறியா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சு? உனக்கு தான் சார், ஒருத்தர் தான் பாக்கி, மத்தவங்க எல்லாம் ஓடிட்டாங்க. சார், என் பேர் சேகர், இதுல என் பிஏ சர்டிபிகேட் இருக்கு. நோ மோர் டாக்கிங், யூ ஆர் அப்பாயிண்டட். தேங்க் யூ சத்யா. மணி மூணாவது, சோம்பேறி பசங்க நல்லா தூங்குறானுங்க. முதல்ல சித்ராவுக்கு போய் நாம குட் மார்னிங் சொல்லிடணும். சந்தர்ப்பத்தை நழுவ விடக்கூடாது. கோபி, நல்லா தூங்குடா. மணி அஞ்சாக்கிடும். மணி அஞ்சாகுது. சோம்பேறி பையன் கோபி நல்லாவே தூங்குறான். இந்த தடி பையனும் நல்லாவே தூங்கிட்டு இருக்கான். சித்ராவுக்கு முதல்ல போய் குட் மார்னிங் சொல்லிட வேண்டியதா. மூர்த்திக்கண்ணா நல்லா தூங்கு. மணி ஆறாக்க வேண்டியதா. மணி ஆறாகுது. அந்த குண்டோதரனும் தூங்குறான், இந்த தடி தாண்டவராயனும் தூங்குறான். நம்ம போய் முதல்ல சித்ராவுக்கு குட் மார்னிங் சொல்லிட வேண்டியதா. என்ன ஆளுக்கான ஒரு டைம் சொல்றீங்க? அது இருக்கட்டும், அது சரி பண்ணிக்கலாம். நீங்க காபி குடிங்க. ஏண்டா மணியா, யாராவது பல்லு ஒரு மணி காபி சாப்பிடுவாங்களா? கடிகாரத்துல முள்ள திருப்பி வச்சிட்டாங்க. அதான் தூக்கு கண்ணு சுழட்டுது. உண்மையான 7 மணிக்கு எந்திரிச்சு வரேன். குட் நைட். நாங்க திருப்பி வச்சத பாத்துட்டியா? எனக்கு எல்லாமே தெரியும். போய் தூங்க.
ஏழு மணிக்கு காப்பியோட வந்து எழுப்புறேன். டச் பண்ணாத, டச் பண்ண என்ன பண்ணுவ, என்ன பண்ணுவ, என்ன பண்ணுவ, நீயே பண்ணுங்க. என்ன தெரியாத அமைதி, அமைதி. சாத்தையா, இவனுங்க ரெண்டு சாத்தியா, உங்களோட பெரிய கூத்தையா. இங்க பாருங்க, மூணு பேரும் எவ்வளவு ஒத்துமையா இருந்தீங்க. ஒரு பொண்ணுக்காக இப்படி சண்டை போடலாமா? நீங்க சண்டை போடாம இருக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்லட்டுமா? என்ன வழி? நீங்க மூணு பேரும் அந்த பொண்ணை விரும்புறீங்க. ஆனா அந்த பொண்ணு யார விரும்புதோ அவங்க கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு பாக்கி இருக்கிற ரெண்டு பேரும் விட்டு கொடுத்துடணும். நான் சொல்றது சரிதானே? அருமையான யோசனை. ஆனா அந்த பொண்ணு மனசுல யார் இருக்காங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? டேய், இது என்ன பெரிய விஷயம்? சித்ராட நேரடியா கேட்டா போச்சு. அது நாகரிகம் இல்லடா, சாத்தானுக்கு எல்லா மந்திரமும் தெரியும். அந்த சக்தியை வச்சு அந்த பொண்ணு மனசுக்குள்ள யார் இருக்கான்னு கண்டுபிடிச்சு சொல்லட்டும். அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மத்த ரெண்டு பேரும் விட்டு கொடுத்துருவான். சரிதானா? சரிடா. சரி, ரொம்ப நன்றி. என் மந்திரத்தால நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். டிங் டிங் டிஹானா, டங் டங் டஹானா. லஹோ 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 ஓ லஹோ 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 பஹமஹே பா பதாஹு நஹு நபாஹு நஹு வரத்து அஹு யோ பாலு அஹு லஹோ 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 ஹா பாலு வா 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 என்ன படிச்ச ஆண்டவனாலே கண்டுபிடிக்க முடியாது. என்ன பண்றது, அந்த பொண்ணு மனசுல யாரு இருக்கா நாமளே கண்டுபிடிப்போம். ஏன் சாத்தை அழுகிற? என்னை தனிமையில இருக்க விடுங்க. இந்த விஷயத்த நான் தோத்துட்டேன், தோத்துட்டேன். நீ ஏன்டா அழுகிற? சாத்தோட இந்த விஷயத்துல தோத்தோட. அழகடா வாங்க வாங்க, இது கட்டப்பம்பம் போட்ட கால் செருப்பு. கை செருப்பு என்னாச்சு? அதான் நேத்துக்கே இடத்துல விட்டமே, யார் போட்டாலும் கடிக்காது. கம்பெனி ரேட்டு 5 ரூபா. ஏயா, செருப்பு தவிர வேற எதுவுமே இல்லையா? பருப்பு இருக்கு. பருப்பா? பருப்பு விக்கிறதுக்கு இது என்ன மளிகை கடையா? இது ஏலக்கடை. ஏங்க, செருப்பு பருப்புன்னு பொறுப்பு இல்லாம வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க. உங்க கையில விளக்கு இருப்பு இருக்கா? விளக்கா? அதென்ன விளக்க மட்டும் குறிப்பா கேக்குறீங்க? அது தெரிஞ்சவங்களுக்கு தேவைப்படுது. அதான் இருக்குதா? விளக்கு கேக்குறானுங்க. நேத்துக்கு 10 ரூபாய்க்கு ஒரு விளக்கு வாங்கிட்டு வந்தேன். அத பழைய காலத்து விளக்குன்னு தள்ளி விட்டுருவோமா? நல்ல ஐடியா. எடு விளக்க. இந்தாங்க பாத்தீங்களா, இது சாதாரண விளக்கு இல்ல, பாரசீக நாட்டு விளக்கு. இந்த விளக்க வச்சுதான் கம்பர் கவிதையே எழுதினாரு. இந்த விளக்கு இல்ல கம்பரே இல்ல. முதலாளி சொன்ன விளக்கு இதுதான், எப்படி ஏலத்துல எடுத்துடணும். சரிடா. ஏண்டா பழைய காலத்து விளக்குன்னு சொல்றான்? ஆமாடா, இதுலதான் நம்ம சாத்தியோட தொழுத்து ஒழிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். என்ன விட போனாலும் அமைக்க வேண்டியதான். கம்பெனி ரேட்டு 500 ரூபா. 601 701 801 1000. 2000 3000 4000 5000. டேய் என்னடா சில்லற தரமா கேட்டுக்கிட்டு மொத்தமாடி. 50000. 50000. அபூர்வ விளக்கு 2000 50000. இது 2வது தடவை 50000. 3வது தடவை 50000. வரமாட்டீங்களா?
பாத்துருங்க தாத்தா. சாத்தையா, உனக்குதான் விளக்கு வாங்கி கொடுத்தாச்சுல, அப்புறம் ஏன் அழுகிற? நான் அதுக்காக அழலங்க. எங்க ஜாதி வழக்கப்படி விளக்கு தேப்போம். முதல்ல புகை வரும், அப்புறம் பூதம் வரும். ஆனா இதுல புகையும் வரல, பூதமும் வரல, பொடிதான் வந்திருக்கு. பொடியா? ஆமா, எங்க தாத்தா பொடி ஆயிட்டாரு. தாத்தா பொடி, தாத்தா பொடி. பட்டணம் பொடிதான் கேள்விப்பட்டிருக்கேன், அதுமே அது தாத்தா பொடி. இங்க பாருங்க, எங்க தாத்தா இப்படி ஆயிட்டாரு. வைரமா? வைரமா? ஏ சாத்தையா, சரியான முட்டல இருக்கிய, இது கூட உனக்கு தெரியலையா? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமடா, சாத்தானு பவர் இல்ல, எப்படி கண்டுபிடிக்கும்? ஆமா, இந்த வைரத்தோட மதிப்பு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கும். அநேகமா கள்ளக்கடத்தல் வைரமா தான் இருக்கும் நினைக்கிறேன். வாங்க, போலீஸ்ல கொண்டு போய் ஒப்படைச்சிருவோம். ஓகே, வாங்க போலாம். இல்லங்க, என்ன இப்ப நீங்க தான் கிடைச்ச வைரத்தை யாராவது திருப்பி கொடுப்பாங்களா? இந்த வைரத்தை வச்சு மூர்த்தியோட கல்யாணத்தை முடிச்சிடலாம்ல? ஆமாங்க, எங்க அப்பா பேரரசு பிடிச்சவரு, இவ்வளவு வைரத்தை கொடுத்தா கண்டிப்பா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருவாரு. அப்ப வர வெள்ளிக்கிழமை உங்க அப்பா பார்த்து கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிடுவா? எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார், என் பொண்ணுக்கு சீதனமா, அந்த வைரத்தை இவங்க தான் சார் கொடுத்தாங்க. டேய், மரியாதையா சொல்லுங்க, வைரம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது சார்? அத வந்து இப்படி உட்கார்றது சட்டப்படி குற்றம் சார். கரெக்டா சொன்னீங்க, சொல்லலைன்னா விட்டுருவீங்க போல இருக்கேன். சொல்றேன், இந்த வைரத்தை எங்க சாத்தியா கொடுத்தாரு. சாத்தியாவா? யாரு அது? சாத்தியாங்கிறது எங்க வீட்டுல நமக்கு ஹெல்ப் பண்ற ஒரே ஆள் சாத்தியா, அவரையும் காட்டி கொடுக்குறியா? அது ஒண்ணு இல்லைங்க, சாத்தியாங்கிற மகன் நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம்னு இந்த வைரத்தை எங்க கிட்ட கொடுத்துட்டு இமயமலைக்கு போயிட்டாருங்க. என்னங்கடா காகி சட்டை போட்ட எங்கிட்டே காது குத்துறீங்களா? வேற என்ன சட்டை போட்ட காது குத்துறான்? ஷட் அப். இப்படி எல்லாம் கேட்டா உண்மையை சொல்ல மாட்டீங்க. யோ கான்ஸ்டபிள், அவர் கேட்டா தான் உண்மையை சொல்லுவாங்க. சுமாரியா, இவங்க உள்ள தள்ளு. கரெக்ட் சார், உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தடுங்க சார், அப்பதான் உண்மையை சொல்லுவானுங்க. உண்மையும் தாயா? போயா. ஏப்பா, உங்களுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? வீடு தேடி வந்து வைரத்தை கொடுத்துட்டு என்ன அப்படி மாட்டி விட்டீங்களே. என் பொண்ண பத்த அந்த நேரத்துக்கு தூங்கி இருக்கலாம். ஏங்க? என்னங்க? நீங்க தூங்கி இருந்தா உங்க சம்சாரம் வச்சிருப்பாங்களே. சும்மா இருப்பா, இப்ப 4 பேருக்கு 4 வீக்கு போட போறாங்க, ஏதாவது கொடுத்தா 1 வீக்கு குறையுமா? வாங்குற மாதிரி தெரியும். போயா. ஏ கான்ஸ்டபிள், இவங்க எல்லாம் உள்ளதுலையா? ஹவ் ஆர் யூ? போயா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங், ஐ அம் அட்வொகேட் ரகுநாத். 3 பேரை உள்ள வச்சிருக்கீங்களே, வயிறு கடத்தினதான், அவங்களை ஜாமீன் எடுத்து தான் வந்திருக்கேன். நோனோ, எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கே சவால் ஆயிருந்த கள்ளக்கடத்தல் கும்பல கையங்காலமா பிடிச்சிருக்கோம், ஜாமீன்ல விட முடியாது. ஐ அம் சாரி. உங்க டிபார்ட்மெண்ட் நினைச்சு நான் ரொம்ப பரிதாபப்படுறேன் சார். வாட்? ஆமா சார், நீங்க பிடிச்சு வச்சிருக்கீங்களே, அவங்க கடத்தக்காரங்களும் இல்ல, நீங்க வச்சிருக்கிறது வைரம் இல்ல. எனது வைரம் இல்லையா? என்னையா சொல்ற? ஆமா சார், அதை கொடுத்ததே நான் தான். என் பேர் சாத்தையா. சாத்தியாவா? ஆமா ஐயா, நான் உங்ககிட்ட கொடுத்தது வைரம் இல்ல, கற்கண்டு மளிகை கடையில தான் கிடைக்கும். கல்கண்டா? என்ன இதெல்லாம்? இவன் பொய் சொல்றான், அது வைரமே தான் சார். ஐயா, நான் சொன்னா நம்ப மாட்டீங்க, நீங்க கொண்டார சொல்லுங்க, நான் கற்கண்டு நிரூபிக்கிறேன். போய் அதை எடுத்துட்டு வாயா. எஸ் சார். இதுதான் சார் அந்த கடத்தல் வைரம். என்ன சார் பாத்துக்கிட்டே இருக்கீங்க? சாப்பிடுங்க. வைரத்தை நான் சாப்பிடறதா? உயிர் மேல அவ்வளவு பயமா? சரி, நானே சாப்பிடுறேன். இன்னும் சார், நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க, நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க சார். சாப்பிடுங்க, நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சார். எப்படி சார் இருக்கு? ஆஹா, பேஷ் பேஷ். கல்கண்டுடா, இதுதான் கல்கண்டு. ஐயா, இப்ப என்ன சொல்றீங்க? யோ, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு உன்னால மானம் போச்சியா? பத்தனா கல்கண்டுக்காக நேத்து ராத்திரி 10 மணில இருந்து என் தூக்கத்தையே கெடுத்துட்டியே, இதுல ப்ரொமோஷன் வேற கேக்குறேன், போய் அவனை ரிலீஸ் பண்ணியா. எஸ் சார். ரொம்ப நன்றி சார். அப்பாடா, ஒரு வழியா தப்பிச்சுட்டோம் இல்லையா சார்? என்ன நல்ல சார், வைரத்தை கடத்தி ஜெயிலுக்கு போறதுனால பரவாயில்ல, கேவலம் கற்கண்டுக்காக ஜெயில இருந்திருக்கும். மாமா, அது வந்து மாமாவா? இங்கேயே மணி அடிச்சு உன ஏலத்துக்கு விட்டுருவேன். வாங்கறது சார், ரொம்ப கோபமா இருக்காரு, அதனால இங்கே ரெண்டு பேசிட்டு வீட்டுக்கு போய் பேசுவோம். வாங்க வாங்கயா, நீ போய் எப்ப பார்த்தாலும் ஒரு ஆஃப் டிரைவர் பணி. நீங்கள் என்னை வெறுத்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன். உங்கள் நிலைமையை புரிந்து கொண்டேன். அவர்களை பிடிப்பதற்கு இந்த வாகனம் போதாது, உங்களுக்கென்றே ஒரு வாகனம் உருவாக்கி தருகிறேன். இதை பாருங்கள். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. அதோ பாருங்கள். எப்படி சாத்தையா, கார் கேட்டா கப்பலே கொடுத்துட்டீங்க? இன்னும் என்னென்னமோ கொடுப்பேன்.
சீக்கிரம் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடு. அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவனுக்கு தூள் கலப்புங்கள்
Yeah.